எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம குப்தாவோட முக்கியமான கிங்ஸ்லாம் பார்த்தாச்சு, அந்த எம்பையர் எப்படி உருவானதுன்னு பார்த்தாச்சு, அதுக்கான சோர்சஸ் பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிங் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் காடாக பார்த்தாங்க. அவருக்கு கீழே அவர் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதில் ஹையர் அஃபீஷியல்ஸில் ஒருத்தர் வந்து சாண்டி விக்ரஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த எம்பையரை வந்து ப்ராவின்சஸாக பிரியும். அந்த ப்ராவின்சஸோட நேம் என்னென்னா புக்திஸ் ஆர் தேசாஸ். அதை கவர்னர் பண்ணுறவங்க வந்து உப்பரிக்கா. அடுத்தது அதை ஃபர்தராக விசியான் பிரிக்கிறாங்க. விசியப்பத்தி அதை ரூல் பண்ணுறவங்க. வில்லேஜ் லெவலில் இருக்கிறவங்க பேர் வந்து கிராமிக்கா ஆர் கிராமக்ஸையா. சரி, சோசியல் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா அன்டச்சபிலிட்டி அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சு. பிராமினிசம் வந்து ஹையாக டெவலப் ஆனச்சு இந்த குப்தா பீரியடில். அடுத்த குப்தா பீரியடில் வந்து மோஸ்ட் ஆஃப் த குப்தா கிங்ஸ் வந்து வைஷ்ணவேர் தான். நிறைய பேர் வந்து புத்திஸ்ட் ஜெயினிசம் கொஞ்சம் வெறுத்தாங்க. இருந்தாலும் ஒரு புத்திஸ்ட் சயின்ஸ் வசுபந்துன்ற ஒரு குப்தா கிங் கூட இருந்தார். அடுத்தது கிரேட் ஜெயின் கவுன்சில் வந்து வலபியில் நடந்துச்சு. வலபி இப்போ குஜராத்தில் இருக்குது. அடுத்தது வந்து ஜெயின் கெனான் சுதம்புரா வந்து குப்தர்கள் பீரியடில் தான் எழுதப்பட்டது. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு. சேத்துறானா கல்டிவபிள் லேண்டு, மீதில் மேட்ச்சில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. கீழானா வேஸ்ட் லேண்டு, கீழே வேஸ்ட் லேண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்புறம் ஹாத்தானா ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட்டு. அப்புறமா நான் ஃபாரஸ்ட்டு போகிறேன் அப்படின்ற ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். வாஸ்தினா ஹேபிட்டபிள் லேண்டு. வாஸ்து பார்த்து தான் நம்ம ஹேபிட் வாழ்கிற வீட்டை கட்டுறோம். அடுத்தது கப்தா சரஹானா பேஸ்ட்ரல் லேண்டு. ஓகேவா, கேப் பேஸ்ட்ரல்னா ஆடு மாடு மேய்க்கிறது, அதை பற்றி சொல்லுவாங்க. கேப் போட்டு போட்டு ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்ற ஷார்ட் கட் ஒன்லேயும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஃபன்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ட்ரேட் அண்ட் காமர்ஸ். சிருஷ்டி சர்த்தவாகான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. சிருஷ்டின்னா என்னென்னா ஒரு கடமறி போட்டு அப்படியே வைக்கிறவங்க. சர்த்தவாகானா அவங்களோட பேக் ஒன்று மாட்டிட்டு எல்லா ஏரியாவும் போய் ஊர் ஊராக போய் ட்ரேட் பண்ணுறவங்கள தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, சமுத்திரகுப்தா தான் குப்தா மானிட்டரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். குப்தா கோல்டு காயின்ஸை வந்து தினார்னு சொல்கிறோம். மெட்டலர்ஜி அங்கே எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். மெஹ்ரேலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஸ் வந்து சந்திரகுப்தாவோடது டெல்லியில் இருக்குது. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். குப்தா தான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டட் டெம்பிள் விச் எவால்வ் ஃப்ரம் இயர்லியஸ்ட் ட்ரெடிஷன் ஆஃப் ராக் கட் டெம்பிள். ஃபஸ்ட்டு ராக் கட் டெம்பிளுக்கு பிறகு கோயில் கோபுரங்கள் வச்சு கட்டுறது, டிசைனாக கிராவிங்ஸ் வச்சு கட்டுறதுலாம் இவர் தான் க்ரியேட் பண்ணாங்க. அடுத்தது மோஸ்ட் நோட்டபுள் ராக் கட் டெம்பிள் எங்கன்னா அஜந்தா அண்ட் எல்லோரா மகாராஷ்டிரில் இருக்குது தெரியும். பக் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி வந்து ஒடிசாவில் இருக்குது. மெட்டல் ஸ்கல்ப்சர் காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா 18 ஃபீட்டில் ஹைட்டில் காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா வந்து நாலந்தாவில் இருக்குது. அடுத்தது சுல்தான் கஞ்சி புத்தா வந்து 7.5 அடி 700.5 ஃபீட்டில் இருக்குது. ஜைஜாண்டிக் காப்பர் பிளேட் ஸ்டேட்டு அது வந்து இப்போது பிரிங்கிங்கம் ஐ மீன் இங்கிலாந்து மியூசியத்தில் இருக்குது. அது வந்து 1 டன் வெயிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெயிண்டிங்ஸ் வந்து பேக் கேவ்ஸ் நியர் குவாலியரில் இருக்குது. சிகிரியா ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் அஜந்தா ஸ்டைல். ஸ்ரீலங்காவில் இருக்க பெயிண்டிங் வந்து சிரிகியா, அது வந்து அஜந்தா ஸ்டைல்ஸ் நம்ம மகாராஷ்டிரில் இருக்கிறத பார்த்து கற்றுக்காங்க. சமுத்திரகுப்தா இன்ட்ரடியூஸ்டு டைப்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ், 8 டைப்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ். ஓகே, கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் மட்டும் நம்ம கொஞ்சம் நிறையா மனப்பாடம் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கிங் பற்றி தான் வருது. இருந்தாலும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்லேருந்து யார் யார் என்னென்ன புக் எழுதுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க மேக்ஸிமம் குப்தா பீரியட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் டெவலப் பண்ணிச்சு. நகரி ஸ்கிரிப்ட் எவால்வ் ஃப்ரம் பிராமி ஸ்கிரிப்ட்லேருந்து நகரி ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிச்சு. சமுத்திரகுப்தா ஸ்காலர் வந்து ஹரிசேனா, இவர் தான் நமக்கு முன்னையாக சொன்னோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாகாபாத் பிள்ளை இன்ஸ்கிரிப்ஷன் இவர் எழுதுனது தான். அடுத்தது சந்திரகுப்தா எழுதுனது கிடையாது, இவர் இன்ஸ்கிரிப்ட் பண்ணது. சந்திரகுப்தா 2 கோட்டில் வந்து நவரத்னா இருந்திருக்காங்க நம்ம சொன்னது தான். அதில் காளிதாசான் ஒருத்தர் சான்ஸ்கிரிட் ட்ராமா எழுதியிருக்காரு. சகுந்தலா தான் ஒன்றமா பெஸ்ட்டு 100 புக்ஸ் இந்த வேர்ல்டு. ஓகே, காளிதாசா வந்து சந்திரகுப்தா பீரியடில் இருந்திருக்காரு. அந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அவர் யார் கூட இருந்திருக்காருன்னு, யாரோட கோட்டில் இருந்திருக்காருன்னு. சந்திரகுப்தா 2. ஓகேவா, அவர் எழுதின எபிக் பார்த்தா ரகுவம்சா அண்டு குமார சம்பவா. அவரோட பிளே மாளவிகா அக்னிமித்ரா விக்ரம வசையா. அடுத்து அவரோட புக்கு சகுந்தலம், அதான் ஒன் அமாங் பெஸ்ட் 100 புக்ஸ் இந்த வேர்ல்டு. அடுத்து விசாகலட்டா வந்து 2 சான்ஸ்கிரிட் ட்ராமா எழுதியிருக்காரு. தேவி சந்திரகுப்தம் மூட்ரா சக்ஸா. ஓகேவா, அடுத்து சுத்ராகா, இவர் வந்து மிருச்சகாத்தியா அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்து ரொம்ப ஹியூமராக அந்த புக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது யார் யார் என்னென்ன புக்கு எழுதுனாங்க அப்படிங்கிறது செலக்டிவாக காளிதாசா விசாகலட்டா இந்த மாதிரி முக்கியமான அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மீதி பேரை வச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இந்த ஆதர் நேம்லாம் நம்ம ஃபியூச்சர் வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே எல்லா பீரியடு எல்லா ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதுகிற புக்கும் நம்ம ஒரு ஷார்ட் கட்டோட ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் கட்டில் பார்ப்போம். அடுத்தது பரவி வந்து கிருத்தி அர்ஜுனா அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் அர்ஜுனாவுக்கும் சிவாவுக்கும் நடந்த கான்ஃப்ளிக்ஸ் பற்றி இருக்கும். தண்டின் வந்து காவிய தர்சா தசகுமார சரிதான் எழுதியிருக்காரு.
சுபகந்து வந்து வாசுவட அட்டான்றவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து புத்திஸ்ட் ஆத்தர் வந்து அமர சிம்ஹாங்கிற வந்து அமர கோசான்னு எழுதியிருக்காரு. சந்திர கோமியாங்கிறவரு சந்திர யகர்கரணம் அப்படின்ற ஒரு கிராமர் புக் எழுதியிருக்காரு. ஓகே, சயின்ஸு ஆரியபட்டா நமக்கு தெரியும், கிரேட் மேத்தமெட்டிஷியன். அவர் குப்தர் பீரியட்ல தான் இருந்தார், அவர் தான் ஜீரோ இன்வென்ட் பண்ணார். அடுத்தது அவர் தான் எஸ்தை வந்து ஸ்பியர்னு சொன்னார், தன்னைத்தானே ஒரு ஓன் ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணதுன்னு சொன்னார். நெக்ஸ்ட் அவர் எழுதின புக்கு தான் பிரீஹத் ஜதாகா, சாரி வராக மீரா வந்து பஞ்ச சித்தாந்தம் அப்படின்ற ஃபைவ் அஸ்ட்ரானமிக்கல் சிஸ்டம்ன்ற புக் எழுதியிருக்காரு. பஞ்ச சித்தாந்தம் வராக மீரா, அது முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிரீஹத் சம்ஹிதா அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் புக் எழுதியிருக்காரு. அடுத்தது பிரீஹத் யஜாட்டா அப்படின்ற ஒரு அஸ்ட்ராலஜி பேஸ்டு புக் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்தது வகபத்தாங்கிறவர் வந்து ஒரு மெடிசன் ஸ்காலரு. அவர் தான் லாஸ்ட் ஆஃப் கிரேட் மெடிசன் ட்ரீ ஆஃப் ஆன்சியன்ட் இந்தியாவில் வர லாஸ்ட் கிரேட் மெடிசன். அவர் வந்து அஷ்டகம்ஹாரா அஸ்ட்ரானமி ஆஃப் எயிட் பிரான்சஸ் இன் மெடிசன்ற புக் எழுதியிருக்காரு. அடுத்தது தன்வந்திரி மெடிக்கல் ஸ்காலர், அவர் ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட். சூஸ்த்ரா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சர்ஜரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சூஸ்த்ரா. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நம்ம திரும்ப திரும்ப படித்தா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் புத்தர் பீரியட் இவ்வளோ மாதம் இருக்குது, அவங்க எப்படி டிக்ளைன் ஆனாங்கன்னு பார்த்தா ஸ்கேண்டர் குப்தா பீரியடில் தான் ஹியூன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் அவங்க திரும்ப திரும்ப வர வர குப்தர் பீரியட் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. லாஸ்ட் குப்தா ரூல் வந்து விஷ்ணு குப்தா. ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட குப்தாவில் வந்து கிங் வீடியோவும் பார்த்தாச்சு, அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் கிங் வீடியோஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கிங்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வருது. அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் மினிமம் பேசிக் லெவலில் இது தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் புத்தாவில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினும் ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்ப்போம். தேங்க் யூ.